गुड मॉर्निंग स्टूडेंट्स इनके रेडावद पाठम पल्वे वेला पयुन सी पीजिकप वेला पयु अभी पयुन नमला सुतर एव्वो तवर मनि मनि सार्ज विलोर विधति पैन तवर पयुन पयुवा वेला पयुन अभी वेला पयु नरची सोलम मकाचोम कंब इलामें नल कड़े तोटकल पय इन प्रिवे कायी पय मूलिक पय मल तोट पय इलामें वेला पयु सी नम्बर पाकपो मोदी वेला पयु और नालु प्रिवु दा इप्पन नम्म पाकपोर अंद मुख्यमान नालु प्रिवु एन्नेन्नु इप्पन तेरिंजिकिडुवोम दानिय पयर्गल पयर वगैगल एन्नै वित्तुकल पणपयर इंद नालु प्रिविल मुख्यमान रेंडु अल्लदु मूणु पयर्गलुडैय सागुबडि कुरिप्पुगळै तेरिंजिकिडुवोम दानिय पयर्गल नेल्लु मक्काचोळम पयर वगैगल तुवरै उळुंदु एन्नै वित्तुकल्ल निलक्कडलै तेन्नै पणपयिर्गल्ल करुम्बु मंजल परुत्ति इंद पयिर्गळिन मेंबट्ट सागुबडि नुणुक्कंगळै ओवण्णा तेरिंजिकिडुवोम दानिय पयिर्गळ अप्पडिना एन्न उणवुक्काग पयन्पडुगिंद्र पेरुम्बान्मैयान मक्कळाल उणवुक्काग पयन्पडुगिंद्र स्टार्च एनप्पडुम कार्बोहैड्रेट अधिक विधे तर पयु दानिय पयु उपरों विधे वोहैड्रेट अध मुख्य कोण दानिय पयु पयु वह अभी इतलियों विधेदा पयन आना पयन आना विधे प्रोटीन पुरद अधिक राइसोबियम अभी बैक्टीरिया नाइट्रोजन मणिल निले नाल मणिल तलचत्कूड़ मण वलम इतने गुण मूणा एन वित्तुकल अब वित्तुकल विधेदा इत विधे चतुपचत अधिक उदारण नील कड़ तेन एलाम कड़सिया पणपय पणपयना अधिकान लाभं तरक पयुर् मडु से पल मड लाभं तरक पयुदा पणपय मोदल दानिय पय पाप दानिय पय मोदल नेल मि मि मुख्य अड़पान और उपय एपड़ पाकपो अभी और अटवण मारे मोदी मनस वो सुरीप पयरे पी उ कटालों अटवण नहीं मोदी अटवण और पाक्स अदल तवरवल पर अब मुख्यत्व तटवेप नई मणवल इपड़ा नम्बर आरंभ सूड़ सी सी इलावर अटवण मारे वो अदक आरमी अटवण पड़ी नम्बा वो पयु पाकपो इन मोदल अवरवल पय उसा सटवा रेडवधार मुख्यत्व नो मुख्य उयर उ मुख्यम अभी इनकी उलगत उयरा पड़ पय अरब सदवीं ना नूर पे अरब नल करसिया उचरक मिच नदी मोल उ सापड़ ना एप्ली पेग वैत उ सारम अद वैकोल वैकोल नानिय पगति अभी कदर् अद तुप्रा वैकोल अपरा वैकोल अईकोल कल तीवन अदक
காளான் வளர்ப்புக்கு முக்கியமான ஊடகமாகவும் பயன்படுது. நெல்லுடைய உமி கால்நடை தீவனமாக பயன்படுது, அது எரிபொருளாகவும் இருக்குது. நெல்லோட தவிடு இருக்கு பாருங்க, அதாவது நெல்ல அரிசிக்கு மேலே ரெண்டு உரம் இருக்கும். முதல்ல அரிசிக்கு மேலே ஒரு மெல்லிய உரை, அதுதான் தவிடு. அதுக்கு மேலே ஒரு திக்கான உரை, அது உமி. இந்த தவிடு இருக்கு பாருங்க, இதிலிருந்து ஒரு எண்ணெய் கிடைக்குது. தவிட்டு எண்ணெய் அது சோப்பு ஆலைகள்லையும் பயன்படுது, கால்நடை தீவனமாகவும் இருக்குது. இப்படி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது, என்ன மாதிரியான தட்ப வெப்பநிலையில் நெல் வளரும்? 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நெல்லுக்கு ஏற்ற தட்ப வெப்பநிலை. சரி, மண் வளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா களிமண், செம்மண், வண்டல் மண், இந்த மூணும் நெல்லுக்கு ஏற்ற மண் வகைகள். அதாவது பிஹெச் வந்து, அதாவது கார அமில நிலை 5.5 to 6.5 வரைக்கும் இருக்கணும். என்னென்ன முறையெல்லாம் பயிரிடுறோம்? சேற்றுவயல் நாற்றங்கால் நடவு, சேற்றுவயல் நேரடி விதைப்பு, மானாவாரி நேரடி விதைப்பு, அப்புறம் ஆழ்நீர் சாகுபடி. அப்படின்னா என்னென்னு சுருக்கமாக தெரிஞ்சுக்கிடுவோம். சேற்று வயல்னால் மண்ணும் நீரும் கலந்த கலவை தான் சேறு. தண்ணீர் அதிகமாக தேவைப்படுற பயிருங்கிறதுனால நெல் சேற்று வயலாக தான் பெரும்பாலும் சாகுபடி செய்கிறாங்க. தண்ணி கிடைக்காத இடத்துல, மழையை நம்பி இருக்கிற இடத்துல மானாவாரியாகவும், சில இடத்துல வெள்ளம் அதிகமாக தேங்குகிற இடமா இருந்தால் அங்கே ஆழ்நீர் சாகுபடியாகவும் நம்ம நெல்லை சாகுபடி செய்கிறோம். நாற்று விட்டும் சாகுபடி செய்யலாம், அது நாற்றங்கால் நடவு. நேரடி விதைப்புன்னா நடவு வயலில் நேரடியாக நெல்லை தூவி விதைச்சிடுறது. சரி, முக்கியமான பட்டங்கள் என்னென்ன? இந்த பட்டம் ரொம்ப முக்கியம். நவரை, சொர்ணவாரி, கார், குருவை, சம்பா, பிசானம், அப்புறம் மானாவாரி. இந்த மாதங்களை பார்த்துக்கோங்க. டிசம்பர் ஜனவரியில் விதைச்சிங்கன்னா அது நவரை, ஏப்ரல் மேல விதைச்சிங்கன்னா அது சொர்ணவாரி. இது மாதிரியே கார் மே ஜூனில் விதைக்கிறது, அதாவது தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கிற சமயம். அப்புறம் குருவை, சம்பா, பிசானங்கிறது வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் போது விதைக்கிறது அக்டோபரில். அப்புறம் மானாவாரிங்கிறது ஜூலை ஆகஸ்டில் மழை பெய்யும் போது அதை நம்பி விதைக்கிறது. சரி, முக்கிய வயது விதை அளவு தெரிஞ்சுக்கிடுவோம். நெல்லில் மூணு, இன்னும் சொல்ல போனால் 4 விதமான ரகங்கள் இருக்குது. அதனுடைய வாழ்நாளை பொறுத்து குறுகிய கால ரகங்கள், மத்திய கால ரகங்கள், நீண்ட கால ரகங்கள், வீரிய ஒட்டு ரகங்கள். என்ன அர்த்தம்? 120 நாள் வாழ்நாளுடைய நெல் ரகங்கள் குறுகிய கால ரகங்கள், 135 நாள் வாழ்நாள் இருந்ததுன்னா மத்திய காலம், 150 நாளுக்கு மேலே இருந்ததுன்னா நீண்ட காலம், 115-135 இருந்ததுன்னா வீரிய ஒட்டு ரகம். சரி, இதுக்கு ஏற்ற மாதிரி தான் விதை அளவும் இருக்கும். குறுகிய காலத்துக்கு 1 ஹெக்டேருக்கு 60 கிலோவும், மத்திம காலத்துக்கு 40 கிலோவும், நீண்ட காலத்துக்கு 30 கிலோவும், வீரிய ஒட்டு ரகம்னா 20 கிலோவும் 1 ஹெக்டேருக்கு விதை தேவை. அடுத்தது முக்கியமானது விதை நேர்த்தி. விதை நேர்த்தினா என்ன? அந்த குறிப்பிட்ட விதையை பல்வேறுபட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்துறது. முக்கியமாக என்னெல்லாம் பண்ணுறோம்னா, நெல்லுக்கு பூசணக்கொல்லி விதை நேர்த்தி, உயிர் உர விதை நேர்த்தி, அப்புறம் முளைக்கட்டுதல். பூசணக்கொல்லின்னா விதை மூலமாக ஒட்டிக்கிட்டு வர்ற பூசண கிருமிகளை அழிக்கிறது. ரெண்டு விதமாக அழிக்கலாம். ஒன்று உயிரி பூசணக்கொல்லி, சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸு, 1 கிலோகிராம் விதைக்கு 10 கிராம் எடுத்து விதை நேர்த்தி செய்யணும். இதுவே ரசாயன பூசணக்கொல்லியாக இருந்தால் 1 கிலோகிராமுக்கு 2 கிராம் கார்பன்டசியம் அல்லது திறம். அடுத்தது உயிர் உரம், அதாவது தழைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய அசோஸ்பைரியல்லம் பாக்டீரியா. இதை ஒரு பாக்கெட்டு, அதாவது ஒரு பாக்கெட்டுங்கிற 200 கிராம் 3 பாக்கெட் அப்படிங்கிற அளவில். அதே மாதிரி பாஸ்வோ பாக்டீரியா, இது பாஸ்வரஸ் சத்தை மண்ணில் நிலைநிறுத்துகிறது. இந்த ரெண்டுமே 3 பாக்கெட் 3 பாக்கெட், அதாவது 600 கிராம் அப்படிங்கிற அளவில் அரிசி கஞ்சியோட விதையும் சேர்த்து நேர்த்தி பண்ணணும். அடுத்ததாக முளைக்கட்டுதல் அப்படிங்கிறது என்னென்னா, தண்ணீரில் நெல்லை ஊற போட்டு ஒரு அப்புறம் வடிகட்டி ஒரு நைட்டு ஃபுல்லாக சாக்கு பயலில் வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் அது லேசாக முளை கட்டியிருக்கும், அதாவது விதை உறக்கம் நீக்கப்படும். இப்படி முளைக்கட்டின விதைகளை விதைச்சோம்னா நல்லா முளைச்சி வரும். இந்த மூணு முக்கியமான விதை நேர்த்தி நெல்லுக்கு செய்யணும். அடுத்தது நாற்றங்கால். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 விதமான நாற்றங்கால் தெரிஞ்சுக்கோங்க. சேற்று நாற்றங்கால், புழுதி நாற்றங்கால், பாய் நாற்றங்கால். சேற்று நாற்றங்கால்னால் என்ன? வயலை நல்ல தொளி அடித்து கேஜிவில் மூலமாக சேர்த்தாக்கிடணும். அந்த சேற்றில் விதையை தூவி நாற்றங்களை உருவாக்குறது. புழுதி நாற்றங்கால்னால் அங்கே ஈரம் பட்டும் படாமல் இருக்கும். 3வது பாய் நாற்றங்கால், இது ஒரு சிறப்பு நாற்றங்கால். சேற்று நாற்றங்காலுக்கு வந்து 1 ஹெக்டேருக்கு 20 சென்ட் வேணும்.
அதுவே புழுதி நாற்றங்கால்னா ஒரு ஹெக்டேருக்கு 20 சென்ட், பாய் நாற்றங்கால்னா வெறும் 2.5 சென்ட் போதும். ஒரு ஹெக்டேர் பரப்பளவில் விதைக்கிறதுக்கு எவ்வளவு செடி வேணும் அப்படின்னா 20 சென்ட் பரப்பளவுக்கு நம்ம விதைச்சா போதும். அதில் கிடைக்கிற நாற்றை வச்சு ஒரு ஹெக்டேருக்கு விதைச்சிடலாம். அடுத்தது நிலத்தை எப்படி பயன்படுத்துறது. நன்சை நிலமாக இருந்தால் சேற்றுளவு, அதாவது தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல ஆத்தண்ணி நம்பி செய்கிற இடத்துல சேற்றுளவு. மானாவாரியாக இருந்தால் நல்ல புழுதியாக உழுதுறணும், அதுக்கப்புறம் பரமச்சட்டத்தை போட்டு லெவல் பண்ணி பிறகு நடுவதோ அல்லது விதத்துவதோ செய்யலாம். நாற்று நேர்த்தி அப்படிங்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட இந்த நாற்று வயது நாட்களை பாருங்களேன், மொத்த பருவகாலனுடைய வாழ்நாளில் 1/4 பகுதி நாற்றங்காலில் இருக்கணும். இந்த நாற்றங்கால்லேருந்து எவ்வளோ நாள் கழித்து பிடுங்கி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாற்று வயது, அந்த குறிப்பிட்ட நாள் அது நாற்றங்காலில் இருந்தால் தான் ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்கும். இதைத்தான் நாம் நாற்றங்கால் வயது அப்படின்னு சொல்கிறோம். இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, குறுகிய காலமாக இருந்தால் 22 நாளில் நாற்ற கொடுங்கணும், மத்திய கால ரகங்களுக்கு 30 நாள்லேயும் நீண்ட கால ரகங்களுக்கு 40 நாள்லேயும் ஒட்டு ரகமாக இருந்தால் 28 நாள்லேயும் நாம் நாற்றை பிடுங்கி கொண்டு வந்து நடவு வயலில் நடணும். இந்த நாள் ரொம்ப முக்கியம். இந்த நாள் அதிகமாச்சுன்னா அந்த நாற்று சிறப்பாக வளராது. அடுத்தது நடவு செய்யும் பொழுது இடைவெளி ரொம்ப முக்கியம். பயிர் எண்ணிக்கை, பயிர் இடைவெளி சரியாக இருந்தால் தான் மகசூலும் நல்லாயிருக்கும், பயிர் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். இந்த இடைவெளி குறுகிய காலத்துக்கு 15 to 10 சென்டிமீட்டர், மத்தியம காலத்துக்கு 20 to 10 சென்டிமீட்டர், நீண்ட கால ரகமாக இருந்தால் 20 to 15, ஒட்டு ரகமாக இருந்தால் 20 to 20 சென்டிமீட்டர். அது என்ன 2 நம்பர்? இதில் இந்த முதல் எண் வரிசைக்கு வரிசை உள்ள இடைவெளியை குறிக்கிது. உதாரணத்துக்கு ஒட்டு ரகத்துக்கு 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அப்படின்னா வரிசைக்கு வரிசை 20 சென்டிமீட்டர் இடைவெளியும், செடிக்கு செடி 20 சென்டிமீட்டர் இடைவெளியும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடைவெளிப்படி கரெக்டாக நம்ம நடணும். நடுறது வந்து ஆளை வச்சு நடலாம், இப்போ அதுக்கும் எந்திரம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, உயிர் உரம் இடுதல் ரொம்ப முக்கியம். அதாவது மேலுரமாக கொடுக்கறது. என்னெல்லாம் கொடுக்கலாம் உயிர் உரமாக? அசோலா, அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ், ஃப்ளோரசன்ஸ், அப்புறம் நீல பச்சை பாசி. இது ஒவ்வொன்றும் எவ்வளவு கொடுக்கணுங்கிறதுக்கு கணக்காயிலே இருக்குது. அடுத்தது உர நிர்வாகம். என்னென்ன உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. எந்த பயிராக இருந்தாலும் மண் பரிசோதனை செஞ்சு தான், பருவகாலம் சாகுபடி பருவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட வயலில் மண்ணை சாம்பிள் எடுத்து மண் பரிசோதனை செஞ்சு அவங்க எவ்வளோ கொடுக்க சொல்கிறாங்களோ அதைத்தான் கொடுக்கணும். இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ரெக்கமெண்டேஷன். ஒருவேளை மண் பரிசோதனை பண்ண முடியலைன்னா ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு உரத்தை பரிந்துரைச்சிருக்கிறாங்க, அதை நம்ம நெல்லுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். குறுகிய கால ரகமாக இருந்தால் 120/40/40 NPK கிலோகிராம் பெர் ஹெக்டேர். என்ன அர்த்தம்? குறுகிய கால ரகத்துக்கு 120 கிலோ நைட்ரஜன், 40 கிலோ பாஸ்பரஸ், 40 கிலோ பொட்டாஷ் என்ற அளவில் ஒரு ஹெக்டேருக்கு கொடுக்கணும். இதுவே மத்தியம காலமாக இருந்தால் 150/50/50, நீண்ட காலமாக இருந்தால் 150/50/50, ஒட்டு ரகமாக இருந்தால் 175 கிலோ நைட்ரஜன், 60 கிலோ பாஸ்பரஸ், 60 கிலோ பொட்டாஷ் ஒரு கிலோ கிலோ என்ற கணக்கில் ஒரு ஹெக்டேருக்கு அப்படின்னு கொடுக்கணும். இந்த பரிந்துரையை எழுதும் பொழுது கண்டிப்பாக 175/60/60 எழுதிட்டு அதன் பிறகு NPK/kg பெர் ஹெக்டேர் அப்படிங்கிற சேர்த்து எழுதணும். ஒவ்வொரு அளவை எழுதும் போது யூனிட்டையும் சேர்த்து எழுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக நுண்ணூட்டம் கொடுக்கணும் நெல்லுக்கு. என்னெல்லாம்? 25 கிலோ ஜிங்க் சல்ஃபேட். ஏன்னா ஜிங்க் ஒரு முக்கியமான சத்து நெல்லுக்கு. அடுத்தது மைக்ரோ நியூட்ரியன்ட் கலவை, அதாவது எம்என் கலவைங்கிறது மைக்ரோ நியூட்ரியன்ட் நுண்ணூட்ட கலவை. இது நெல்லுக்குன்னே தனியாக இருக்குது, அது ஒரு 25 கிலோ. அப்புறம் ஜிப்சம் கால்சியம் சல்ஃபேட் ஒரு 500 கிலோ. எல்லாமே ஒரு ஹெக்டேருக்கு நான் சொல்கிற அளவு. இது எல்லாம் நெல்லுக்கு கொடுக்கணும். இது போக இலைவெளி உரமிடுதல் முறையில் பொட்டாசியம் குளோரைடு 1% பொட்டாசியம் குளோரைடு தெளிக்கணும். இது என்ன செய்யுதுன்னா வறட்சியை தாங்க உதவுது. நெல் விதைகள் வறட்சியை தாங்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் திரட்சியாக வரதுக்கும் உதவுது. இது போக 2% DAP, 1% யூரியா, அப்புறம் 0.5% ஜிங்க் சல்ஃபேட் இவ்வளவு நாம் தண்ணீரில் கரைச்சி எடுத்து அந்த கரைசலை ஸ்ப்ரேயர் மூலமாக இலைகள் நினையும்படியாக கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் இலைவழி உரமிடுதல். இதில் ஜிங்க் சல்ஃபேட் எதுக்கு கொடுக்குறோம்னா வளர்ந்த நிலையில்
நெல்லுக்கு கைரா அப்படிங்கிற ஒரு நோய், ஜிங்க் தட்டுப்பாடு ஏற்பட்டால் வரும். அதை நிவர்த்தி பண்ணதுக்கு தான் ஜிங்க் சல்ஃபேட் 0.5% இலைவெளி உரம் கொடுக்குறோம். அடுத்ததா நீர் நிர்வாகம். நெல்லை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் அதிகமாக தேவைப்படுகின்ற பயிர். இப்போ காலங்காலமாக தண்ணீர் வசி உள்ள இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரம்பத்தில் 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணியை நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அளவை கூட்டி எப்போதும் வயலில் 2.5 சென்டிமீட்டர் நீர் நிற்கும்படியாக பார்த்துக்கிடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை பாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ வர வர தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காய்ச்சலும் பாய்ச்சலும் வெட்டிங் அண்ட் தாயிங், அதாவது முதல்ல தண்ணியை ஃபுல்லாக பாய்ச்சணும், அது முழுவதும் பயிர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வற்றி நிலத்தில் அந்த களிமண்ணில் கோழி நடந்து போகும்போது கீரல் உழுந்த மாதிரி மெல்லிய கீரல் வரும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் திரும்பியும் தண்ணியை பாய்ச்சணும், அது வரைக்கும் பாய்ச்சக்கூடாது. இதுக்கு பெயர் தான் காய்ச்சலும் பாய்ச்சலும். முதல்ல தண்ணியை நிப்பாட்டணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை காய விடணும். நல்லா காஞ்சி இந்த மெழுகு பகத்துக்கிட்ட வரும் பொழுது நெல்ல மெல்லிய வெடிப்பு வரும், அது வந்ததுக்கப்புறம் திரும்பியும் பாய்ச்சணும். இந்த மெத்தடில் நெல்லுக்கு தண்ணி கொடுக்கணும். சரி, கடைசியாக அறுவடை. அறுவடைக்கு வந்து அதனுடைய அறிகுறிகளை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். முதிர்ச்சி அறிகுறிகள் என்ன? முதல்ல வயது. குறுகியல ரகமாக இருந்தால் எத்தனை நாள்? உதாரணமாக 115 நாள். ஸோ அந்த 115 நாள் வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். இதை மாதிரியே என்ன ரகம் சாகுபடி செஞ்சுருக்கோமோ அதனுடைய வாழ்நாள் வந்துட்டான்னு பார்க்கறது முதல் அறிகுறி. ரெண்டாவது, அதனுடைய இலைகளும் மணிகளும் பச்சை கலர்லேருந்து தங்க மஞ்சள் நிலைக்கு மாறும், அந்த நிற மாற்றம். இது ரெண்டாவது. மூணாவது ஈரப்பதம். வயலில் இறங்கி அங்கங்கே இந்த மணிகளை கையில் உருவி பார்க்கணும். ஈஸியாக வந்து அதை அமுக்கும்போது அமுக்க முடியாமல் இருந்ததுன்னா ஈரப்பதம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். அமுக்கும்போது அந்த விதை அமுங்குதுன்னா ஈரப்பதம் இருக்குது, இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகணும், 1 வாரம் ஆகணும்னு அர்த்தம். இந்த அறிகுறிகளை வச்சு தான் நம்ம அறுவடையை ரெடி பண்ணணும். அறுவடைக்கு ஆட்களை வச்சும் அறுவடை பண்ணலாம், அல்லது இப்போது மிஷினும் வந்தாச்சு. மகசூல் தெரிஞ்சுக்கிடுவோமா? பொதுவாக மகசூலை வந்து 1 ஹெக்டேருக்கு எத்தனை டன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடணும். குறுகிய கால ரகங்களில் 6-6.5 டன் சராசரியாக கிடைக்குது. மத்திய கால ரகமாக இருந்தால் 4.5-5.5 டன்னும், நீண்ட கால ரகமாக இருந்தால் 6-8.5 டன்னும், ஒட்டு ரகமாக இருந்தால் 7-7.5 டன்னும் 1 ஹெக்டேருக்கு கிடைக்குது. மானாவாரிய சாகுபடி செய்யும்போது குறைந்தபட்சம் 3 டன்னும் அதிகபட்சம் 3.5 டன்னு வரைக்கும் கிடைக்குது. இப்போ நெல் சாகுபடி பொதுவான இதை பார்த்துட்டோம். இதில் ஒரு சிறப்பு இது என்னென்னா, செம்மை நெல் சாகுபடி. இது இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாரும் பின்பற்ற ஒரு முறை, அதையும் என்னன்னு சுருக்கமாக தெரிஞ்சுக்கிடுவோம். இதை 3 விதமாக பார்ப்போம். முதல்ல செம்மை நெல் சாகுபடினா என்ன? அதாவது கூடுமான வரைக்கும் நெல்லுக்கு நாம் செய்கிற எல்லா விஷயத்திலையும் குறைச்சி செய்கிறது. விதைக்கு ஆன நாற்றங்கால் பரப்பளவில் ஆரம்பித்து எவ்வளவு விதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஆரம்பித்து, உரம் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஆரம்பித்து, கடைசியில் அறுவடை வரைக்கும் மிக குறைந்த அளவு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அதிகமான மகசூலை எடுக்கிற இந்த டெக்னாலஜிக்கு பெயர் தான் செம்மை நெல் சாகுபடி, அல்லது சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன். இதை தமிழ்நாடு அரசு ராஜராஜன் ஆயம் என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்கு. சரி, செம்மை நெல் சாகுபடியுடைய கோட்பாடுகள் என்னென்ன பார்த்துக்கோங்க, நோக்கங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 7 நோக்கங்கள். முதல்ல குறைந்த விதை அளவு. 1 ஹெக்டேருக்கு வெறும் 5 கிலோ தான். நார்மலாக எவ்வளவு பார்த்தோம்? 60 கிலோ, 40 கிலோ, 30 கிலோ பார்த்தோம். இப்போ வெறும் 5 கிலோ. அப்போ விதை செலவு எவ்வளவு குறையுதுன்னு பாருங்கள். அடுத்தது மேட்டுப்பாத்தி நாற்றங்கால். இந்த நாற்றங்கால் ஒரு சிறப்பு நாற்றங்கால், ஒரு ரெய்ஸ்டு பெட்டு, அதில் தேவையான அளவு உரம் டிஏபி எல்லாம் கொடுத்து நல்ல வளமாக வச்சுருப்போம். அதில் வெறும் 14 நாள் தான் நாற்றம் வளர்ப்போம். வெறும் 14 நாள். பழைய முறைப்படி பார்த்தோன்னா எவ்வளோ வருது? 30 நாள் ஆவரேஜாக வருது, 25-30 நாள். இதில் வெறும் 14 நாள், பாதி வயது குறையுது, அவ்வளவு செலவும் குறையுது. அப்புறம் நடவு செய்யும் பொழுது 25 சென்டிமீட்டருக்கு 25 சென்டிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட வரிசைக்கு வரிசை 1 அடி, செடிக்கு செடி 1 அடி இடைவெளி, அதாவது அதிகமான இடைவெளி கொடுக்குறோம் வழக்கமான விதத்தை விட. இப்படி அதிகமான இடைவெளி கொடுக்கறதுனால என்ன லாபம் அப்படின்னா, நிறைய தூர் கட்டும், அதில் நிறைய மணிகள் கிடைக்கும், மகசூலும் அதிகமாக கிடைக்கும். அடுத்தது களைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி கட்டுப்பாடு செய்யணும்னா, நடவு செய்த 10வது, 20வது, 30வது, 40வது நாளில் கோனோவீடர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு களைக்குத்தியை பயன்படுத்தி களைகளை அப்படியே மடக்கும் களிமண்ணில் அந்த வயக்கட்டிலையும் மடக்கி உழுதுறணும். இது மக்கி போய் அந்த நெல்லுக்கே உரமாயிரும்.
சாதாரணமாக களையை பிடிக்கி தூர போடுவோம், அதனால் களை நம்மளுக்கு வீணாக போகும், இங்கே அதை உரமாக்கிறது. அடுத்தது இலை வண்ண அட்டைன்னு ஒரு டெக்னாலஜி. இது ஒரு ஒரு அட்டை, நீங்கள் செய்முறை வகுப்பில் பார்த்துருப்பீங்க அல்லது இனி காமிக்கிறேன். இந்த இலை வண்ண அட்டையில் வயலில் செடி வளர்ந்து வரும் பொழுது அதனுடைய வளர்ச்சி பருவத்தில் வயலில் கொண்டு போய் வச்சு 10 இடங்களில் வச்சு பார்க்கும் பொழுது எந்த நிறத்தோட அந்த இலையோட நிறம் ஒத்து போகுதோ அதை பொறுத்து எவ்வளவு தலைச்சத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. இதனால தலைச்சத்து பயன்பாடு ரொம்ப குறைவு. அடுத்தது நீர் மறைய நெல் கட்டுதல், அதாவது ஏற்கனவே சொன்னதுதான் காய்ச்சலும் பாய்ச்சலும். இப்படிலாம் செய்யறதுனால அதிக மகசூல் கிடைக்குது. இப்போ என்னுடைய நன்மைகள் என்ன? முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணீரும் விதையும் ரொம்ப ரொம்ப சிக்கனமா இருக்குது, அதுக்கு ஆகிற செலவும் குறையுது. அப்புறம் அதிக இடைவெளியில நடவு செய்யறதுனால வேர் நல்லா வளருது, தூர் நிறைய கட்டுது, மகசூலும் அதிகமாகுது. கோனோ வீடர் பயன்படுத்துறதுனால செலவு ரொம்ப குறையுது, ஆட்கள் செலவு குறையுது. இலை வண்ண அட்டையை பயன்படுத்துறதுனால உர தேவையும் ரொம்ப குறையுது. இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால பூச்சி நோய்களும் வர்றது இல்லை அல்லது மிக குறைவாக இருக்குது. ஸோ பூச்சி நோய் நிர்வாகத்துக்கு ஆகிற செலவும் குறையுது. மொத்தத்தில் உற்பத்தி செலவு குறையுது, அதனால மகசூல் அதிகரிக்குது, ஒரு விவசாயினுடைய தனிநபர் வருமானமும் கூடுகிறது. இவ்வளவு நன்மை அதில் கிடைக்குது. இப்போ அடுத்தது மக்காச்சோளம். தானிய பயிர்களில் மக்காச்சோளம் சாகுபடி குறிப்புகளை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிடுவோம். முதல்ல மக்காச்சோளத்தினுடைய தாவரவியல் பெயர் ஜியா மேஸ். இதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், சுருக்கமாக பார்ப்போமே. இதை தானிய பயிர்களின் ராணின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு உணவு பயிராகத்தான் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகள் மாதிரி வறண்ட நாடுகளில் பயன்படுது. இது ஒரு C4 தாவரம். அப்படின்னா என்ன? இது அதிகமான அளவு சுற்றுப்புறத்தை பாதிக்காது, அதாவது பசுமை குடில் வாயுவை வெளியிடாது, அதனால இதை C4 தாவரம்னு சொல்கிறோம். அதனால சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதுன்னு சொல்லலாம். நெல்லில் மீத்தேன் அப்படிங்கிற வாயு அதிகமாக போகும், அது பசுமை குடில் வாயு. ஆனால் இதில் அந்த மீத்தேன் உற்பத்தி அவ்வளவு கிடையாது, ஏன்னா இது பெரும்பகுதி வறண்ட பயிராக தான் சாகுபடி செய்யணும். அது மட்டும் இல்லை, கால்நடை தீவனமாக கோழி தீவனமாகவும் இதை நாம் பயன்படுத்துகிறோம். சமீப காலங்களில் கோழி தீவனத்துக்கான முக்கியமான மூலப்பொருளே மக்காச்சோளம் தான், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 3500 பொருட்கள் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகளில் மூலப்பொருளாக மக்காச்சோளம் இருக்குதுன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. மக்காச்சோளம் ஒரு எரிபொருளாகவும் இருக்குது, அதனுடைய தட்டைகள் தண்டு பகுதி. இது போக மருந்து உற்பத்தி பண்ணுற இடத்துல உணவு தொழிற்சாலைகளில் இது பயன்படுது. இது எல்லாத்தையும் விட எத்தனால் தயாரிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான மூலப்பொருள். சரி, என்ன மாதிரி தட்ப வெப்பநிலையில் இது வளருது? 15°C 32°C வரைக்கும் இதுக்கு ஏற்ற வெப்பநிலை. மண் வளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆழமான மண்ணாக இருக்கணும், வளமான மண்ணாக இருக்கணும், வடிகால் வசதி இருக்கணும், இவ்வளவுதான் கண்டிஷன். கரிசல் மண் பெஸ்ட்டுன்னு வச்சுக்கிடலாம். ஏன் ஆழமானன்னா வேர் நல்லா ஆழமாக போகும், இது வறண்ட நிலப்பயிர் அப்படிங்கிறதுனால. pH 7.5 வரைக்கும் இருக்கலாம். முக்கியமான பட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் அதாவது ஆடிப்பட்டம், செப்டம்பர் அக்டோபர் அதாவது புரட்டாசி பட்டம், ஜனவரி பிப்ரவரி அதாவது தைப்பட்டம். அப்புறம் வயது, இதனுடைய வாழ்நாள் மேக்சிமம் 105-115 நாள் தான். விதை அளவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான ரகங்கள்னு பார்ப்போமே. கோவன் ஒரு முக்கியமான ரகம், ஒரு ஹெக்டேருக்கு தேவையான பயிர் எண்ணிக்கையை கொண்டு வர்றதுக்கு 20 கிலோ விதை தேவை. இன்னொன்று பேபி கான்னு ஒன்று இருக்குது, இது நம்ம முழுக்க அறுவடை வரைக்கும் வளர்க்க மாட்டோம், பாதியிலேயே அதை எடுத்து அறுவடை பண்ணிடுவோம், இதை அப்படியே கடிச்சு சாப்பிடலாம், அதை பேபி கான்னு சொல்லுவோம். இது ஒரு ஹெக்டேருக்கு 25 கிலோ விதை அளவு தேவைப்படுது. வீரியர் ஒட்டு ரகமாக இருந்தால் ஒரு ஹெக்டேர் பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கிறதுக்கு 15 கிலோ விதை போதும். அப்புறம் விதை நேர்த்தி, வழக்கம் போலவே 3 விதமான விதை நேர்த்தி உண்டு, அதாவது உயிர் உர விதை நேர்த்தி, பூசணக்கொல்லி விதை நேர்த்தி, அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி விதை நேர்த்தி. இதில் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. மொத்தம் எல்லாமே அதே தான் வருது. கிட்டத்தட்ட இனி வரக்கூடிய எல்லா பயிர்லையுமே விதை நேர்த்தி ஒரே மாதிரி தான் வரும், அந்த அதுக்கு பயன்படுத்துகிற அந்த பொருளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். அதனால் ஒன்று நீங்கள் தரவை படிச்சிருந்தாலே எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே அசோஸ்பைரிலம் பாஸ்வா பாக்டீரியா உயிர் உர விதை நேர்த்திக்கு பயன்படுது. இதில் அசோஸ்பைரிலம் தலைச்சத்தையும் பாஸ்வா பாக்டீரியா பாஸ்வரஸையும் கொடுக்குது. பூசணக்கொல்லியில் உயிரி பூசணக்கொல்லி சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸு, ரசாயன பூசணக்கொல்லி கார்பன் டசியம்,
அந்த அளவு பார்த்துக்கோங்க. சூடோமோனஸ்னா ஒரு கிலோ விதைக்கு 10 கிராம், ரசாயன பூசண கொல்லினா அதாவது கார்பன் டெசிம்னா ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம்லேருந்து 4 கிராம். அடுத்தது பூச்சிக்கொல்லி விதை நேர்த்தி, இதில் முக்கியமாக ஒன்று செய்கிறோம். ஏன்னா சார் உறிஞ்சும் பூச்சிகள் இது நாற்று ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அதிகமாக தாக்கும், கிட்டத்தட்ட 40 நாள் வரைக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு விதையோட இமிடா குளோபிரிட் அப்படிங்கிற ஒரு மருந்தை, பூச்சிக்கொல்லி மருந்தை ஒரு கிலோ விதைக்கு 10 கிராம் அளவில் நேர்த்தி செஞ்சு விதைக்கணும். அப்புறம் நிலத்தை எப்படி தயார்படுத்துறது, சட்டி கலப்பையும் கொத்து கலப்பையும் வச்சு தயார் பண்ணணும், அப்படின்னா தான் நல்ல ஆழமாக விழும். அதுக்கப்புறம் அடி உரமாக 12 டன் தொழு உரம் கொடுக்கணும். இடைவெளி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மீட்டர் நீளமும் 60 சென்டிமீட்டர் இடைவெளியும் உள்ள பாறைகள் ரெடி பண்ணணும். அதாவது பாசால் மெத்தடில் தான் இதை நாம் சாகுபடி செய்கிறோம், அல்லது பாத்திகள் செஞ்சு அதுக்குள்ளே பாசாலும் அமைக்கலாம். அந்த பாருடைய நீளம் அதிகபட்சம் 6 மீட்டர், ஒரு பாருக்கு இன்னொரு பாருக்கும் 2 அடி இடைவெளி 60 சென்டிமீட்டர் அப்படிங்கிற கணக்கில் தயார் பண்ணணும். பாத்திகளை தயார் பண்ணும்போது 10 மீட்டர் நீளமும் 2.5 மீட்டர் அகலமும் உள்ள பாத்தியாக இருக்கணும். அப்படி எத்தனை பாத்தி முடியுமோ அத்தனை பாத்தி தயார் பண்ணலாம். விதைக்கும் போது இடைவெளி ரொம்ப முக்கியம், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே இடைவெளி வரிசைக்கு வரிசை, அதாவது பாருக்கு பார் 2 அடியும் செடிக்கு செடி 25 சென்டிமீட்டருக்கு கிட்டத்தட்ட 1 அடியும் வேணும். ஒரு குழியில் 2 விதை போடணும், அதில் நல்ல முளைச்சி வர்ற ஆரோக்கியமான நாற்றை வச்சுக்கிட்டு மற்றதை களைஞ்சிடணும். எப்போ களையணும், 12வது நாள் செடிகளை என்ன செய்யணும், களைஞ்சிடணும். நல்லா இருக்கிறத மட்டும் வச்சுக்கிடணும். களை நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15, 30, 45 இந்த 3 நாளில் கைக்களை கண்டிப்பாக எடுக்கணும். கைக்களை எடுக்க முடியல அல்லது வசதி இருக்குன்னு நினச்சிங்கன்னா களைக்கொல்லி யூஸ் பண்ணலாம், அட்ரஸின் அப்படிங்கிற களைக்கொல்லியை. அடுத்தது தண்ணீர் எப்பப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவோம். முக்கிய வளர்ச்சி பருவங்கள், ஒவ்வொரு பயிருக்குமே தண்ணீர் கண்டிப்பாக தேவைப்படுகின்ற முக்கிய வளர்ச்சி பருவங்கள்னு இருக்குது. மக்காச்சோளத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா விதை முளைக்கும் பருவம், வளர்ச்சி பருவம், பூக்கும் பருவம், முதிர்ச்சி பருவம், இந்த 4 பருவமும் தண்ணீர் கண்டிப்பாக தேவைப்படுகின்ற பருவம். மற்ற நேரத்தில் தண்ணீர் கொடுத்தாலும் கொடுத்தலன்னா கூட பிரச்சனை இல்லை, இந்த 4 பருவமும் முக்கியம். அடுத்தபடியாக உரம், என்னென்ன உரம் கொடுக்கணும், தொழு உரம் கண்டிப்பாக கொடுத்துடணும். எந்த பயிராக இருந்தாலும் உழுது கடைசி உழவுக்கு முன்னாடி அடி உரமாக 12.5 டன் தொழு உரம் 1 ஹெக்டேருக்கு கொடுக்கணும். எல்லா பயிருக்குமே கிட்டத்தட்ட இந்த அளவு கொடுக்கணும். இது போக அசோஸ் பயிர் எல்லாம் 1-2 கிலோ. அதுக்கப்புறம் ரசாயன உரம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மண் பரிசோதனை செஞ்சு அதில் படி தான் கொடுக்கணும். அப்படி பண்ண முடியலன்னா ரகங்களுக்கு 135, 62, 50 கிலோகிராம் NPK 1 ஹெக்டேர் என்ற அளவிலையும், வீரிய ஒட்டு ரகமாக இருந்தால் 250, 75, 75 கிலோகிராம் NPK பெர் ஹெக்டேர் என்ற அளவிலையும் கொடுக்கணும். இது போக நுண்ணூட்ட சத்தை கொடுக்கறதுக்காக MN மிக்சர் நுண்ணூட்ட கலவை மக்காச்சோளத்துக்குன்னே இருக்குது, அதை 12.5 கிலோ 1 ஹெக்டேருக்கு அப்படிங்கிற அளவில் வாங்கி கொடுக்கணும். கடைசியாக அறுவடை, இதுக்கு முதிர்ச்சி அறிகுறிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலோட எனக்கு வாழ்நாள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அந்த வயசு வந்துட்டு அப்படின்னா கதிரின் மேல் தோல், மக்காச்சோள கதிர் இருக்கு பாருங்க, அதனுடைய மேல் தோல் நல்ல பழுப்பாகி காஞ்சிரும். உள்ள விதைகள் ரெண்டு விதையை எடுத்து பாருங்க, நல்லா காஞ்சிருக்கும். இந்த 3 தான் முக்கியமான அறிகுறி. இப்படி இருந்ததுன்னா நாம என்ன செய்யலாம், அறுவடை செய்யலாம். அறுவடை எப்படி, ஆட்களை வச்சு செய்யலாம், இப்ப எந்திரம் மூலமா தான் செய்யறோம். கதிர்களை மட்டும் தனியா அறுத்து காய போட்டு அடிக்கணும், அல்லது மிஷினை வச்சு அறுக்கும் போது அதுவே என்ன செய்யும், கதிர்களை தனியா இது பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். தட்டை வந்து கால்நடை தீவனமா போகுது. மகசூல் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா, சாதாரண ரகமா இருந்தா 1 ஹெக்டேருக்கு 5-5.5 டன்னும், வீரிய ஒட்டு ரகமா இருந்தா 6-8 டன்னும் கிடைக்குது. ஸோ இந்த வகுப்பில் தானிய பயிர்களில் நெல் மக்காச்சோளம் இந்த 2 பயிரினுடைய முக்கியமான சாகுபடி குறிப்புகளை பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போமா.